தமிழகத்தில் ஐந்தாம் கட்ட தளர்வுகளுடன் பொது முடக்கம் நீட்டிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திரைப்பட படப்பிடிப்பு 100 விமானங்கள் வரை தரை இறக்குவது உள்ளிட்டவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் தளர்வுகளுடனும் அமலில் உள்ள பொது முடக்கம் அக்டோபர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசால் ஏற்கனவே வெளியிடப்பட்ட நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும் பார்சல் சேவை இரவு 10 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. திரைப்பட தொழிலுக்கான படப்பிடிப்புகளுக்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஒரே சமயத்தில் 100 நபர்களுக்கு மிகாமல் பணி செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாள்தோறும் சென்னை விமான நிலையத்தில் வெளி மாநிலங்களிலிருந்து 50 விமானங்கள் தரையிறங்க அனுமதித்துள்ள நிலையில் இனி 100 விமானங்கள் வரை தரையிறங்க அனுமதிக்கப்படுவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு துறை சார்ந்த பயிற்சி நிறுவனங்கள் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர பகுதிகளில் உள்ள வார சந்தைகள் மட்டும் உரிய நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள், கல்லூரிகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கல்வி நிறுவனங்களின் செயல்பாட்டிற்கான தடை தொடரும் என்று கூறப்பட்டுள்ளது. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், பெரிய அரங்குகள், கூட்ட அரங்குகள், கடற்கரை, உயிரியல் பூங்காக்கள், அருங்காட்சியகங்கள், சுற்றுலா தலங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தடை நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் செயல்படுவது குறித்த முந்தைய அரசாணை நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் இதுகுறித்து மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டு உரிய நேரத்தில் அனுமதி வழங்குவது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.